ஹலோ எவ்ரிவன், நான் உங்க சுதர்சன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு த்ரில்லிங்கான பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அந்த பிளேஸ் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அந்த பிளேஸை பற்றி நம்ம மிஸ்டீரியஸான ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் ஸ்டேட்டில் பாங்கார் அப்படின்ற வில்லேஜில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பாங்கார் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாங்கார் ஃபோர்ட்டு தான் இன்னையோட டாப்பிக்கு. அந்த பாங்கார் ஃபோர்ட்டு வந்து எப்படி இந்தியாவில் இருக்குது, எப்படி இந்தியாவில் பெயர் பெற்றிருக்கு அப்படின்னா, ரொம்ப வந்து நல்ல விதமெல்லாம் கிடையாது. அது ஒரு பேய்கள் நடமாட்டம் உள்ள இடம் அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவில் எல்லாராலையும் அறியப்படுறது. ஸோ அந்த ஃபோர்ட் வந்து கோட்டை அப்படின்னாலே வந்து மன்னர்கள் இருக்க இடம் அப்படின்னு கிடையாது. ஸோ அதை அந்த ஒரு கோட்டைக்குள்ளே வந்து மக்கள் வீடு கட்டி வாழ்வாங்க, அதுக்குள்ளே ஒரு மன்னரோட அரண்மனையும் இருக்கும், அந்த மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே ஒரு மன்னரோட அரண்மனையும் இருக்குது. அந்த மன்னர் வந்து கிட்டத்தட்ட 600 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை தான். அந்த மன்னரும் 600 வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு கோட்டையை கட்டி அந்த இடத்த வந்து நம்ம எப்படியாச்சும் ஆக்கிரமிச்சிடணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆல் ஓவர் இந்தியாவே நம்ம ஆக்கிரமிக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கோட்டையை கட்டி அங்கே வந்து அதை சுற்றி உள்ள இடங்களெல்லாம் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த மன்னரோட பொண்ணு பேர் தான் ரத்னாவதி அப்படின்றது. இந்த கேரக்டர் தான் இந்த கதையிலேயே ஹைலைட் ஆன கேரக்டர். ஸோ அந்த ரத்னாவதி இருக்காங்கள்ல, அவங்க தான் அந்த கதையிலேயே வந்து முக்கியமான ஒரு, அவங்க தான் ஒரு இதுனே வச்சுக்கலாமே. அந்த மாதிரி வந்து அந்த மன்னர் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காண்டி அந்த இடத்துல கோட்டையை கட்டி அவங்களோட இடத்துல நிறையா வந்து பிளாக் மெஜிஷியன்ஸ், ஸோ அந்த பில்லி சூனியம் அந்த அதெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி மந்திரவாதிகள் எல்லாம் நிறையா வந்து வச்சுருந்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்ததுனால அந்த ரத்னாவதி அப்படின்றவங்களுக்கு வந்து அந்த பிளாக் மேஜிக்கில் வந்து ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சாது ஒரு முனிவரை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கும் பிளாக் மேஜிக் சொல்லித்தாங்கன்ட்டு அவங்க வந்து அவங்க 18 வயசை கடந்ததுக்கப்புறம் நான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்க அப்பாவான அந்த அரசர்கிட்ட சொன்னப்போ, நீ உனக்கு வந்து மெச்சூரிட்டி வரட்டும், ஒரு 18 வயசு வரட்டும், அதுக்கப்புறம் நீ மேஜிக் பிளாக் மேஜிக்கு கற்றுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவருக்கும் ஹெல்ப் தானே அந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு அப்படின்றதுனால வந்து 18 வயசு முடிஞ்சோடனே ஒரு முனிவரை கூப்பிட்டு பிளாக் மேஜிக் ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னமோ ஐஏஎஸ் ட்ரைனிங் மாதிரி பிளாக் மேஜிக் ட்ரைனிங்கும் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து பிளாக் மேஜிக் ட்ரைனிங் போகையில் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கே தவிர அதில் வந்து கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக அந்த இதை செய்யலை, பிளாக் மேஜிக்கு வந்து ப்ராப்பராக கற்றுக்கல அப்படின்றதுனால அந்த முனிவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி வந்து அந்த முனிவரை வந்து அவங்க அந்த ரத்னாவதி இருக்காங்கள அவங்களுக்கு வந்து சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட அது வந்து அந்த தகவல் வந்து மன்னருக்கு போய் சேர்ந்துருச்சு. அந்த மன்னரோட அரசாட்சியில் அரசாங்கத்தில் இருக்கிறதுலையே அவர் தான் வந்து ஒரு நல்ல பிளாக் மெஜிஷியன் அப்படின்றதுனால மன்னருக்கும் வந்து அவர் வந்து அந்த கோட்டைக்கு வர்ற பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையில் அந்த முனிவரை படுக்க வச்சு மக்களுக்கு முன்னாடி அவரை சாகடிக்கணும், அப்போ அரசரை எதிர்த்து பேசினா என்ன நடக்கும் அப்படின்றது மக்களுக்கு தெரியணுன்ட்டு அவரை படுக்க வச்ச அந்த பாதையில் அவர் மேலே ஒரு பெரிய பாறாங்கல் உருட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த முனிவர் சொல்கிறாரு, நான் சாக போகிறேன், தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் சாபம் விடுறேன் உங்களுக்கெல்லாம், என்னை வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்கள, நீங்கள்லாம் இறந்ததுக்கப்புறம் வந்து இந்த கோட்டைக்குள்ளேயே ஆவியாக தான் அலைவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் வந்து மறுபடியும் மனுஷனாக பிறப்போம் அப்படின்றது, மறுபடியும் இன்னொரு மனுஷனாக பிறப்போம் அப்படின்றது தான் அந்த காலகட்டத்தில் உள்ள மக்களோட நம்பிக்கை. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த மாதிரிலாம் மறுபிறவி உங்களுக்கு கிடையவே கிடையாது, நீங்கள் வந்து ஆவியாக தான் அலைவீங்க அப்படின்ற ஒரு சாபம் விடுறாரு. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சு இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பிளாக் பண்ணுறவங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் பிளாகர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு அந்த கோட்டைக்குள்ளே போகிறாங்க. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட்டே வந்து அந்த கோட்டைக்கு வெளியே அந்த நுழைவாயில்கிட்ட ஒரு போர்டு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஈவினிங் 6:00 மேலே, மார்னிங் 6:00 முன்னாடி இந்த கோட்டைக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்ற, அதாவது சூரியன் இருக்க டயத்தை விட்டு சூரியன் இல்லாத டைம், அதாவது இருட்டு நேரத்தில் வந்து இந்த கோட்டைக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அஃபிஷியலாக உள்ளவங்க வந்து கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு அந்த கோட்டைக்குள்ளே போகிறாங்க. போனவங்களில் பாதி பேருக்கு காயம் ஏற்படுது, சில பேருக்கு வந்து மரணம் கூட ஏற்படுது. ஏன் அப்படின்னா, அந்த ரத்னாவதி இருக்காங்களா அவங்கள வந்து அந்த சாபத்தால் வந்து ரொம்ப துடி துடிச்சு கொடூரமாக
இறந்திருக்காங்க. அதாவது அந்த சாபம் சாபம் அளித்தார் இல்லையா ஒரு முனிவர், அவர் ரிலேஷன்ஸாக அந்த இருக்கவங்க வந்து அவங்கள வந்து அந்த பிளாக் மேஜிக் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்காங்க. அதனால வந்து அந்த ரத்னாவதி இருக்காங்கல்ல அவங்க தான் ரொம்ப கோபத்தில் அவங்கள கொடூரமாக கொண்டதுனால மிச்ச எல்லாரையும் கொல்லணுன்ட்டு அந்த கோட்டைக்குள்ளே வர்ற எல்லாரையும் காயப்படுத்துறதாகவும் அங்கே இப்போ உள்ள அந்த சுத்து வட்டாரத்தில் உள்ள அந்த அங்கே அங்கே வாழ்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி 6 மணிக்கு மேலே போனாலே அங்கே வந்து ஒரு பெண் அழுகிற மாதிரியும் அந்த பெண் வந்து கூப்பிடுற மாதிரியும் கத்துற மாதிரியும்லாம் சவுண்டு கேட்குமா. ஸோ அதனாலே வந்து அங்கே வந்து எல்லாருமே ஈவினிங் டயத்தில் போக பயப்படுவாங்களாம், அதாவது நைட் டயத்தில் போக பயப்படுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே வந்து குரங்குகள் அதிகமாக இருக்குமா, ஏன்னா இப்போ யாருமே போகாத அந்த இடத்துல வந்து குரங்குகள் அதெல்லாம் அதிகமாக இருக்கும் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் வந்து அந்த குரங்குகளும் ஈவினிங் டயத்துக்கு ஈவினிங் வரையும் நல்லா இருக்குமா, ஈவினிங் டயத்துக்கு மேலே வந்து எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிருமா. அந்த மாதிரி ஒரு 4 பேர் உள்ள ஒரு டீம் போயிருக்காங்க விளாக் எடுக்கிறதுக்காண்டி, அதுவும் 6 மணிக்கு மேலே. ஸோ அப்போ வந்து அதில் வந்து ஒருத்தர் வந்து படுகாயமாக ஒருத்தர் வந்து அதிக காயம்பட்டு அந்த குரங்குகளால் வந்திருக்காரு. அப்போ வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகையில் வந்து அதே குரங்கு இடையில வந்து அந்த காரில் உள்ளவங்களெல்லாம் தாக்கி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி 4 பேருமே ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அந்த குரங்கு தான் ரத்னவல்லி வந்து ரத்னாவதி வந்து அந்த குரங்காவே மறுபிறவி எடுத்து எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த இடம் வந்து இன்னுமே ஒரு டேஞ்சரஸான அதாவது ஒரு ஸ்கேரியான பிளேஸாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஆவி மட்டும் இல்லை, 10,000 ஆவி கிட்டத்தட்ட அந்த கோட்டைக்குள்ளே 600 வருஷமாக வாழ்ந்து எல்லாருமே ஆவியாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தியரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நாளைய வீடியோவில் பார்க்கலாம் போது. We'll be right back.